الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده وبحمده بكرة وأصيلا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة الضلالة في النار قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை தொழுவதற்கும் அவனை வழிபடுவதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். பொதுவாக இந்த பெருநாள் தொழுகை என்பதே அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான். ஒளி துக்கபிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், தொழுகை நோன்பு போன்ற மிகச்சிறந்த காரியங்களை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக, அதற்குரிய வழிகாட்டலை உலகத்திலே கொடுத்ததற்காக, லித்துகப்பிருல்லாஹ் அல்லாஹுவை நீங்கள் தக்பீர் செய்ய வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். வலஅல்லகும் தஷ்குரூன், அல்லாஹுவுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இந்த பெருநாள் தொழுகை என்பது நோன்பு, குர்ஆன் ஓதுதல், தொழுகை போன்ற மிகச்சிறந்த காரியங்கள், மிகச்சிறந்த நன்மைகளை செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அதற்காகவே நாம் நன்றி செலுத்துவதற்காக இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். பெருநாள் தொழுகையினுடைய அடிப்படை நோக்கம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது, இது முதலாவது. இரண்டாவது, பெருநாள் தொழுகையினுடைய நோக்கங்களில் தக்பீர், இரண்டு ரக்காத்தில் அதிகப்படியான 15 தக்பீர்கள். தக்பீர்கள் என்பது என்ன? அல்லாஹு அக்பர், அல்லாஹுதான் மிகப்பெரியவன். முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்திற்கு சொல்கிறார்கள், பெருநாள் தொழுகையின் மூலம் உலகத்திற்கு சொல்கிறார்கள், உலக மக்களே மிகப்பெரியவன் அல்லாஹு மட்டும்தான், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான அல்லாஹுதான் மிகப்பெரியவன், அவன்தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான், அவன்தான் மனிதர்களை படைத்தான், மனிதர்களில் யார் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவன் ஒருவன் மட்டும்தான் தீர்மானிக்கின்றான், யார் வாழ வேண்டும் யார் சாக வேண்டும் என்பதையும் அவன்தான் தீர்மானிக்கின்றான், யாருக்கு உடல் ஆரோக்கியம் யாருக்கு நோய் அதையும் அவன்தான் தீர்மானிக்கின்றான், யார் ஏழையாக இருக்க வேண்டும் யார் செல்வந்தராக இருக்க வேண்டும் அதையும் அவன்தான் தீர்மானிக்கின்றான், யார் கருப்பாக இருக்க வேண்டும் யார் சிகப்பாக இருக்க வேண்டும் அதையும் அவன் தான் தீர்மானிக்கின்றான், யார் குட்டையாக இருக்க வேண்டும் யார் நெட்டையாக இருக்க வேண்டும் அதையும் அவன் தான் தீர்மானிக்கின்றான், யார் யாருடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் அதையும் அவன் தான் தீர்மானிக்கின்றான், யார் யாருக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதையும் அவன் தான் தீர்மானிக்கின்றான், யார் எவ்வளவு உணவு சாப்பிட வேண்டும் அதையும் அவன் தான் தீர்மானிக்கின்றான். எல்லா காரியங்களையும் அல்லாஹ் ஒருவன் தான் தீர்மானிக்கின்றான், அவன்தான் அல்லாஹ், அவன்தான் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன்.
உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி இதுதான். இந்த உலகத்திலே எது நடந்தாலும் எதுவும் யதார்த்தமாக நடப்பதில்லை. எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கின்றன. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய் தொற்று இதுவும் அந்த மிகப்பெரியவனான அல்லாஹ் அனுப்பியதுதான். உலகத்திலிருந்து அந்த தொற்று விலக வேண்டுமானால் மிகப்பெரியவன் அல்லாஹுவை மனித இனம் நம்பியாக வேண்டும். அவனை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவனுக்கு முன்னால் பணிய வேண்டும். அவனை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனுக்கு முன்னால் பிரார்த்திக்க வேண்டும். அவனிடம் கதற வேண்டும், கேட்க வேண்டும். அவன் நினைத்தால் மட்டும்தான் இந்த நோய் தொற்றை இந்த உலகத்திலிருந்து நீக்க முடியும். யார் நினைத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மருத்துவர்கள், எவ்வளவு பெரிய தத்துவ ஞானிகள், அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நாம் பார்க்கின்றோம், மத்திய அரசாங்கம் இன்றைக்கு செயல் இழந்து விட்டது. நம் நாட்டில் மட்டுமல்ல, பெரிய பெரிய உலக நாடுகள் எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கின்றன. இந்த நோய் தொற்று, இந்த பெருநாள் தொழுகையின் மூலம் உலகத்திற்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். ஒரே இறைவனான இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அல்லாஹ், அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அவன் நாடினால் மட்டும்தான் ஆரோக்கியத்தை தர முடியும். அவன் நாடினால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருந்து இந்த நோய் தொற்றை நீக்க முடியும். யார் வாழ வேண்டும், யார் சாக வேண்டும் என்பதை அவனால் மட்டும்தான், அவன் மட்டும்தான் தீர்மானிக்கின்றான். இதுதான் அல்லாஹு அக்பர். மனிதர்களை பொறுத்தவரையில் மனிதன் தனது வாழ்க்கையில் எதையும் பெரியதாக நினைக்க கூடாது. தனது வீடு, வாகனம், சொத்து, சுகம், மொபைல், லேப்டாப், தனது வீடு எதையும் பெரிதாக நினைக்க கூடாது. அல்லாஹுதான் மிகப்பெரியவன். அல்லாஹு அக்பர். இந்த பெருநாள் தொழுகையின் மூலம் உலகத்திற்கு நாம் சொல்லக்கூடிய வெறுமனே தக்பீர் சொல்றதுனா அல்லாஹு அக்பர்னா வெறுமனே தக்பீர் இல்ல. நமது தொழுகையை பொறுத்தவரையில் பெருநாள் தொழுகை, நமது பெருநாளை பொறுத்தவரையில் நம்மை போல் உலகத்திலே கம்பீரமாக கண்ணியமாக யாரும் பெருநாள் கொண்டாட முடியாது. ஏழைகளுக்கு வழங்கி இறைவனை பெருமைப்படுத்தக்கூடிய இது போன்ற பெருநாட்கள், பெருநாட்கள், திருநாட்கள் என்கிற பெயரில் உலகத்தில் என்ன நடக்குது? எங்க பார்த்தாலும் பட்டாசு வெடிக்கிறான், எங்க பார்த்தாலும் குப்பைகள், பூசணிக்காய் வெடிக்கிறான் ரோட்ல, எத்தனை பேர் வலிக்கு விழுறான், எத்தனை வாகனங்கள் விபத்துக்குள்ளாகுது, சேற்றை வாரி இறைத்துக் கொள்கிறார்கள், குதிப்பது, நடனமாடுவது, மற்றவர்களுக்கு துன்புறுத்துவது, திருவிழாக்கள் என்கிற பெயரால், பண்டிகைகள் என்கிற பெயரால் மனிதர்களை துன்புறுத்துவது உலகத்தில் நடக்கிறது. ஆனால் பெருமைப்பட வேண்டும். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தீனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த ரமதான் மாதம் இந்த 30 நாட்களும் எத்தனை செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு வழங்கினார்கள். ஜகாத்ங்கிற பெயர்ல, சதகா என்கிற பெயரில், சித்ரா என்கிற பெயரில், கிட் என்கிற பெயரில் எத்தனை ஏழைகளுக்கு தரப்பட்டது. இந்த நோன்பினுடைய கடைசியில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுவை பெருமைப்படுத்துகிறோம். பண்டிகை என்றால் இப்படி இருக்க வேண்டும். உலகத்தில் பண்டிகைன்னு சொன்னாலே நம் நாட்டில் என்ன டார்கெட் வைப்பான், சாராயம் எவ்வளவு விற்கும். பச்சையாக சொல்வதாக இருந்தால் தீபாவளி, இந்த வருஷம் தீபாவளிக்கு எவ்வளவு விற்கணும் சாராயம், மதுபானம், பொங்கலுக்கு எவ்வளவு விற்கணும், நியூ இயருக்கு எவ்வளவு விற்கணும், புத்தாண்டுக்கு எவ்வளவு விற்கணும், கிறிஸ்துமஸுக்கு எவ்வளவு விற்கணும். பெருநாள் என்கிற பெயரில் உலகத்தை கெடுத்து குட்டி சுவராக்கக்கூடிய இது போன்ற மிருகங்களுக்கு மத்தியில் இவ்வளவு தொற்று ஏற்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்தோமா இல்லையா, ஒரு ஆண்டு ஆகிவிட்டது, இந்த ஒரு வருஷத்துல தீபாவளி வந்தது. உண்மையில் இவர்கள் தொற்றை கிடக்கக்கூடியவர்களாக இருந்தால், தொற்றை நீக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? நீ தீபாவளி கொண்டாடுறதையாவது தள்ளி போட்டிருக்கணும், அல்லது தீபாவளி கொண்டாடாம இருந்திருக்கணும். எங்க பார்த்தாலும் தீபாவளினால என்ன, இதுல மூச்சுத்திணறல் ஏற்படாதா, இதுல மனிதர்களுக்கு கேடு ஏற்படாதா? போய்கொண்டிருந்த இந்த நோய் தொற்றை வெற்றிலை பார்த்து வைத்து இவர்கள் வரவழைத்தார்கள். சும்மா வர்றதில்லை இது போன்ற நோய்கள். ஆகையினால சம்பந்தப்பட்டவர்கள் சிந்திக்க வேண்டும். வெறுமனே மருத்துவத்தின் மூலம் நோய் தொற்றை நீக்க முடியாது. பண்டிகை என்கிற பெயரில் நாம என்ன செய்கிறோம்? மனித இனம் சிந்திக்க வேண்டும். என்ன நடக்குது பண்டிகைங்கிற பேர்ல? பட்டாசு வெடிக்கிறதுல இருந்து சாராயம், மதுபானம், மனித நலனில் கொஞ்சம் கூட அக்கறை கொள்றதில்லை. ஆனால்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற திருநாட்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறோம், ஏழைகளுக்கு வாரி வழங்குகிறோம். உலகத்திற்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி, அதனாலதான் நமது பெருநாள் எப்படி அமைந்திருக்கிறது, நல்ல சூரியன் வெளிச்சம் வந்த பிறகு பகல் வெளிச்சத்தில் முஸ்லிம்கள் எல்லோரும் திடலுக்கு சென்று நம்ம பெருநாள் எப்படி இருக்குது உலகத்திற்கு காட்டுகிறோம், எங்களை பாருங்கள், பட்ட பகல்ல வெளிச்சமாக இருக்கிற அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுவை பெருமைப்படுத்துகிறார்கள், இறைவனை பெருமைப்படுத்துகிறார்கள். பண்டிகைகள் என்றால், ஃபெஸ்டிவல் என்றால் இப்படி இருக்க வேண்டும். இன்றைக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை பதில் சொல்றாங்க, என்ன நீங்க பாருங்க, நேத்து ஒரு நாள் கொண்டாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் கொண்டாருங்க, இதனால எந்த பாதிப்பு வர்றதில்ல. நேத்து ஒரு பெருநாள், இன்னைக்கு ஒரு பெருநாள், ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டதான், எதையும் குறை சொல்லக்கூடாது. அந்த பெருநாளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இதுவும் ஏற்று, எதையும் குறை சொல்லக்கூடாது. யாருடைய நன்மைகளையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது, யாருடைய நன்மைகளையும் குறை சொல்லக்கூடாது. நீங்க நேத்து தொழுதுட்டீங்க, உங்க பெருநாள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுல என்ன, முஸ்லிம்கள் நீங்க ரெண்டு நாள் கொண்டாடுங்க, நாங்க ரெண்டு நாள் கொண்டாடினாலும் மூன்று நாட்கள் கொண்டாடினாலும் மனித இனத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை, உங்களை போன்ற யாரும் எங்களை விரல் நீட்டு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. பண்டிகைகள் என்கிற பெயரில் எதுக்கு சொல்ல வரனா, இவங்களுக்கு அக்கறை வந்து தீமையை தடுக்கணும், மனித சமுதாயத்தை காப்பாற்றணும், நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும், இந்த அக்கறை எல்லாம் இவங்களுக்கு கிடையாது. இவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, ஏன்னா எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்கிற பெயரில் இவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள். இதுக்கு மத்தியில அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுற பாருங்க, வலி துக்கப்பிருல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு ஹிதாயத் கொடுத்தான், இப்படிப்பட்ட சிறந்த செயல்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், உலகத்தில் காட்டி கொடுத்தான், லால்லக்கும் தஷ்குரூன், இப்படிப்பட்ட தீன் உங்களுக்கு கிடைத்ததற்காகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ரெண்டு அம்சங்கள், முதலாவது நோய் தொற்று அல்லாஹ் விரும்பினால் மட்டும்தான் இந்த உலகத்திலிருந்து போக முடியும் ஒன்று, இரண்டாவது நமது பெருநாட்கள் உலகத்திலேயே கண்ணிய மிகுந்த பெருநாட்கள், பெருமையோடு சொல்ல வேண்டிய பெருநாட்கள். இந்த ரெண்டு செய்திகள் போக, உண்மையிலேயே ஒரு பெருநாள் என்பது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். பெருநாள் தினத்தன்று அவர்கள் காஞ்சி போன அந்த ரொட்டி ஜெய்தூன் எண்ணெய் சாப்பிட்டு இருந்தாங்க. பெருநாள் தினத்தின் தினத்தன்று, பொதுவாக பெருநாள் தினம்னு சொன்னா கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். அப்போ சில பேர் வந்து கேட்டாங்க, என்ன அலி ரதியல்லாஹு அலி அவர்களே, போய் போய் காஞ்சி போன ரொட்டி சாப்பிடுறீங்க, இன்னைக்கு பெருநாள். அப்ப அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், புத்தாடை அணிந்து கொண்டானே, சிறந்த உணவை சாப்பிடுகிறானே, உண்மையில் அவனுக்கு பெருநாள் என்பது கிடையாது. அழகான வார்த்தைகளை, சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லைசல் ஈது லிமன் லபிசல் ஜதீத் வாக்கல சரீத், புத்தாடைகளை அணிந்து கொண்டார், உணவிலேயே சிறந்த உணவு சரீத், சரீத்னா பிரியாணி அந்த காலத்தில் உள்ளது, இவருக்கு பெருநாள் என்பது கிடையாது. இன்னமல் ஈது, உண்மையிலேயே பெருநாள் என்பது என்ன தெரியுமா, லிமன் குபில மின்ஹு சியாமுஹு வஸ்யாமுஹு, யாருடைய நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ, யாருடைய இரவு தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ, ரமதான் மாதம் முழுவதும் அவர் செய்த அந்த முயற்சிகள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, அவருக்கு தான் உண்மையான பெருநாள். ஆகையினால புத்தாடை அணிவது கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது, நல்ல உணவு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த அர்த்தமும் கிடையாது, ரெண்டுமே கூடு மார்க்கத்தில். ஆனால் பெருநாள் தொடக்கூடிய நேரத்தில் இதில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நாம் 30 நாட்கள் செய்த நன்மைகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கபூல் செய்ய வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், இந்த அக்கறை நமக்கு இருக்க வேண்டும். அதே போல 29 நாட்கள் 30 நாட்கள் நோன்பு வைத்து பெருநாள் கொண்டாடியதற்கு பிறகு மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில் தீமையான காரியங்களுக்கு போயிடக்கூடாது. ஒரு காலத்துல, ஆரம்ப காலத்துல எல்லாம் பொங்கல் ரிலீஸ், தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு சொல்லி புதிய சினிமா படங்கள் வரும். ரம்ஜானை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லா அப்படி இல்லை, ஆனால் அப்படி வர வச்சிடக்கூடாது. ரம்ஜான் ரிலீஸ் நல்ல வேலை அல்ல, எல்லாம் மூடி இருக்கு, அந்த பலாக்கள், அந்த ஷைத்தான் பலாக்கள் முசிபத்தெல்லாம் மூடி இருக்கு,
அதுல ஒரு நன்மை, இந்த கொரோனா தொற்று வந்ததுனால இது ஒரு நன்மை. இருந்தாலும் எல்லா தொழுகையும் முடித்த பிறகு எங்க படையெடுக்கிறாங்க இது போன்ற தீய காரியங்களுக்கு. இந்த 30 நாட்கள் எப்படி நாம் பேணுதலாக இருந்தோமோ அதே போல அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நாம் இந்த 30 நாட்கள் பேணி அந்த தக்குவா இறையற்றம் நாம் கடைபிடிக்க வேண்டும். தொழுகை அதே போல குரான் ஓதுதல் நோன்பு வைப்பது இந்த 30 நாட்களோடு கடந்து விடாமல் அதற்கு பிறகும் இந்த நன்மைகளை நாம் தொடர வேண்டும். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமதான் மாதம் நோன்பு வைத்து அதனை தொடர்ந்து 6 நாட்கள் நோன்பு வைக்கிறார்களோ, செவ்வால் மாதத்தில் உள்ள 6 நாட்கள் யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர் காலம் முழுவதும் ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்த நன்மை. செவ்வால் மாதத்துல 6 நோன்பு. செவ்வால் மாதம் என்ன அர்த்தம்? அதனால இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு சஹர் செய்து இப்படி தொடர்ந்து செவ்வால் மாசத்துக்குள்ள வைக்கணும் 6 நோன்புங்கிறது. தொடர்ந்து வைக்கலாம் அல்லது விட்டு விட்டு வைக்கலாம். அப்போ நோன்பை விட்டுற கூடாது, இந்த நன்மை. அதே போல ஐவேளை தொழுகை. ரமதானுக்கு முன்னால கஷ்டமா இருந்தது, ரமதான்ல ஈஸியா இருக்கா இல்லையா? ஃபஜ்ருக்கு முன்னாலேயே பாங்குக்கு முன்னாலேயே வந்து மசீதுகள்ல காத்து கடந்தோம். மசீதுகள்னா அதுக்குரிய, அப்ப எல்லாமே முடியும், எதுவும் டைம் இல்ல, பிஸி, என்னால கடை வியாபாரம் சொல்றதுக்கு இல்ல. ரமதான் வந்ததற்கு பிறகு எல்லா நன்மைகளையும் நமக்கு லேசாக்கி விட்டது. இந்த நல்ல பழக்கங்கள் நற்குணங்கள் இது தொடர வேண்டும், இது விட்டுறக்கூடாது. அப்ப இந்த ரமதான் தரக்கூடிய படிப்பினைகள், முக்கியமான இந்த படிப்பினைகள், அதே போல நம் உறவுகள், நம் சொந்தங்கள் பாலஸ்தீனத்தில் என்ன நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், இரத்த வெறி பிடித்த யூத நாய்கள் முஸ்லிம்களை வழிபாட்டு தலத்திற்குள் உள்ளே புகுந்து சுட்டு தள்ளக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். நாம் எல்லாம் இது போன்ற ஏதோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த பாலஸ்தீன சமுதாய பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய சொந்த தாய் நாட்டில் அகதிகள் ஆக்கப்பட்டு அவங்களுடைய சொந்த நாடு, இவன் வந்தேறியவன் இஸ்ரேல் என்பவன், இந்த யூத குரூப்பு இரத்தம் வெறிபிடித்த இந்த நாய்கள் வந்தேறிகள், அவர்கள் வந்து சொந்த நாட்டு மக்களை அகதிகள் ஆக்கிவிட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் பீரங்கிகளால் சுடுகிறார்கள், இவன் கல்லெடுத்து அடிக்கின்றான். சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் எப்படி ஆக்கப்பட்டிருக்கு, சின்ன சின்ன பிள்ளைகள் கண்கள் இழந்து, முகத்தை முகம் சிதைந்து, கை கால்கள் இழந்து, பார்ப்பதற்கு எப்படி இருக்கு பாருங்க. அந்த பார்த்தா ரெண்டு நாள் சாப்பிட மாட்டோம். அது போன்ற நெஞ்சை பதற வைக்கக்கூடிய காட்சிகள். அந்த மக்களுக்காக இந்த நேரத்தில் நாம் அதிகம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெருநாள் தொழுகையின் மூலம் நமது பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. நாம் செய்த நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நாம் வைத்த அந்த நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நாம் எத்தனை எவ்வளவு தர்மம் செய்தோமோ அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. எப்படி ரமதானில் பேணுதலாக இருந்தோமோ இதே போன்ற அந்த பேணுதலை இறுதி மூச்சு வரையிலும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை தருவானாக. அந்த யூத நாய்களை அல்லாஹ் அழித்து நாசமாக்குவானாக. இரத்த வெறி பிடித்த அந்த யூத நாய்களை அல்லாஹ் அழித்து நாசமாக்குவானாக. அந்த பாலஸ்தீன மக்களுக்கு மீண்டும் பழையபடி அல்லாஹ் நிம்மதியை மீட்டு தருவானாக. அல்லாஹ் யாரெல்லாம் நமது முன்னோர்களில் இறந்து விட்டார்களோ, கடந்த காலங்களில் இறந்து விட்டார்களோ, போன ரமதானில் இருந்தவர்கள், நம்மோடு இருந்த சகோதரர்கள், எத்தனையோ சகோதரர்கள் இந்த ரமதான் வருவதற்கு முன்னாலே இறந்து விட்டார்கள், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக. அல்லாஹ் அவர்களுடைய மன்னரைகளை பூஞ்சோலைகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. இறுதி மூச்சு வரையில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில், ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். தயவு செய்து இந்த கட்டி அணைக்கிறது, இந்த முசாஃபா செய்யறதுலாம் தயவு செய்து தடுத்துக்கிறேங்க. உணர்ச்சி வசப்பட்டு அது வேணாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.